ஃபுட்பால் அப்படிங்கிற மாதிரி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் மாதிரியே ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஃபார்மேட், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஃபார்மேட். ஏற்கனவே ஃபுட்பால் வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் கேம், ஸோ அதையும் நல்லா சுருக்கி ப்ளஸ் இன்னொரு ஒரு கான்செப்ட் இது நல்லது என்னென்னா, ஒரு ஏர் கண்டிஷன் மாலில் நம்ம சென்னை சூட்டில் வந்து ஏர் கண்டிஷன் மாலில் ஃபுட்பால் விளாட வைக்கிறாங்க. ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து சின்ன பசங்க யாரெல்லாம் ஃபுட்பால் ஆட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய ஊக்கத்துவம், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஃபுட்பாலில் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் விளாட்ற பசங்க விளாட்றதை பார்த்தேன், அது வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக விளாட்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவும். ஸோ இது டெஃபினட்டாக வந்து ஃபுட்பாலுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிச்சு பண்ணுறது. இது வந்து ஒரு 20 நிமிஷம் விளையாட்டு தான், 15 நிமிஷம் விளையாட்டு தான் நினைக்கிறேன், 15 நிமிஷம் தான், 7 நிமிஷம். ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இடமும் சின்னதாக இருந்ததுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கேமு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப எலக்ட்ரிஃபையிங்காக இருக்குதுன்னு சொல்லணும். ஐ திங்க் எனக்கு பார்க்கும்போதே வந்து போய் உள்ளே போய் வந்து இந்த கூண்டுக்குள்ளே குதித்து விளாடணும் போல எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஸோ ஐ திங்க் அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான கான்செப்ட். நிச்சயமாக அடிப்போம், நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம், அவ்வளோதான். வந்து நாங்கள் நல்ல டீம், டெஃபினட்டாக எங்களோட பொட்டன்ஷியல் விளாட்னா டாப் 4க்கு போவோம். டாப் 4க்கு போனதுக்கப்புறம் நல்லா விளாண்டு டெஃபினட்டாக கப்பை ஜெயிப்போம்.